புரட்டாசி சனிக்கிழமையொட்டி நவதிருப்பதி கோவில்களில் தரிசனம் செய்ய 3 சிறப்பு பஸ்களில் 165 பக்தர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நாட்களில் நவதிருப்பதி கோவில்களுக்கு நெல்லை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பஸ்கள் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகளுக்காக இயக்கப்பட்டன. புரட்டாசி சனிக்கிழமை தினங்களில் பெருமாள் கோவில்களில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வர். இதற்காக நவதிருப்பதி கோவில்களான திருவைகுண்டம், நத்தம், திருப்புளியங்குடி, இரட்டை திருப்பதி, பெருங்குளம், தென்திருப்பேரை, டச்சிங் வனத்திருப்பதி, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி உள்ளிட்ட கோவில்களுக்கு பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் நெல்லை அரசு போக்குவரத்து கழகம் நெல்லை மண்டலம் சார்பில் சிறப்பு சேவை பஸ்கள் புதிய பஸ் நிலையத்திலிருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டு சென்று நவதிருப்பதி கோவில்களில் தரிசனம் முடித்து இரவு புதிய பஸ் நிலையம் வந்து சேரும் வகையில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி காலையில் புதிய பஸ் நிலையத்திலிருந்து 3 சிறப்பு பஸ்களில் 165 பேர் பயணித்தனர். பக்தர்களுக்கு ஸ்வீட், காரம், தண்ணீர் கேன், நவதிருப்பதி கோவில்கள் குறித்து விளக்க கையேடும் வழங்கப்பட்டன. அரசு போக்குவரத்து கழக பொதுமேலாளர் சரவணன் சிறப்பு பஸ்களின் இயக்கத்தை துவக்கி வைத்தார். இதில் கோட்ட மேலாளர்கள் கோபாலகிருஷ்ணன், சசிகுமார், சுப்பிரமணியன், மாரியப்பன், புல்ராஜ், சுடலைமணி, கிளை மேலாளர்கள் கோபாலகிருஷ்ணன், விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நவதிருப்பதி சிறப்பு பஸ்கள் புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமைகளில் இயக்கப்படுகின்றன. இதற்கான கட்டணமாக ஒருவருக்கு ₹500 மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.